அன்பான நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்து விடுகிறோம் ஆனால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் நம்மை தாக்கும் என்பதை நாம் நினைத்து கூட பார்ப்பது இல்லை உடலில் பலம் இருக்கும் வரைதான் நம்முடைய ஆட்டம் எல்லாம் அடுத்தவருடைய உதவி இல்லாமல் எந்த மனிதனாலும் வாழ முடியாது என்பதுதான் உண்மை ஒருவேளை சாப்பாடு கிடைக்காமல் கஷ்டப்படுபவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் நாம் இந்த தவறை செய்தால் நமக்கு அந்த சூழ்நிலை நிச்சயம் வரும் உங்களிடம் காசு பணம் கொட்டி கிடந்தாலும் ஒருவாய் சாப்பாட்டை உங்களால் நிம்மதியாக சாப்பிட முடியாத நிலை ஏற்படும் இந்த நிலை ஏன் எதனால் நமக்கு வருகிறது நாம் அப்படி என்ன தவறு செய்துவிட்டோம் என்பதற்கான பதிவுதான் இன்றைய பதிவு நாம் இந்த தவறி செய்தால் நமக்கு என்னவெல்லாம் நிகழும் தெரியுமா நம்மிடம் கோடி கோடியாக செல்வம் கொட்டி கிடந்தாலும் நம்மால் எதையும் வாய்க்கு பிடித்தபடி சாப்பிட முடியாத நிலைமை ஏற்படும் உடல் முழுவதும் வியாதிகள் இருக்கும் சர்க்கரை வியாதி சிறுநீரக பாதிப்பு போன்றவை ஏற்படும் போது அவர்களால் சர்க்கரை உப்பு போன்றவற்றை தொடக்கூட முடியாது சாப்பாட்டையே வெறுத்து விடுவார்கள் இன்னும் சிலருக்கு மூன்று வேளையும் கஞ்சியை தவிர எதுவுமே சாப்பிடக்கூடாது என்று கூறிவிடுவார்கள் இதெல்லாம் ஏன் நடக்கிறது ஒரு சிலருக்கு சாப்பிடுவதற்கு உட்கார்ந்தாலும் மனநிலையில் நிம்மதி இருக்காது சாப்பிட உட்காரும் போது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை என்று வீட்டில் இருப்பவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள் சாப்பாடு கிடைத்தாலும் அந்த சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு நிம்மதி இருக்க வேண்டும் என்னடா இது வாழ்க்கை என்று நாம் நினைக்கும் அளவிற்கு வாழ்க்கை வெறுத்துவிடும் இதைவிட கொடுமை என்னவென்றால் ருசியாக சமைத்து தர ஆள் இருப்பார்கள் நிம்மதியாக சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையும் இருக்கும் உடலில் முழு ஆரோக்கியமும் இருக்கும் ஆனால் மனதிற்கு பிடித்தபடி செய்து சாப்பிட அவர்களிடம் போதிய பணம் இருக்காது இதைத்தான் அன்னதோஷம் என்று சாஸ்திரம் குறிப்பிடுகிறது நாம் செய்யும் அந்த தவறுகளினால் இந்த ஜென்மத்தில் அல்லது மறு ஜென்மத்தில் மேற்கூறிய இந்த நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் ஒருவருக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது என்றால் அதற்கு இந்த தவறுகள் நாம் செய்வதுதான் என்பது காரணமாக இருக்கும் என்பது நன்கு புரியும் அப்படி நாம் என்ன தவறு செய்கிறோம் செய்தோம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்ப்போம் வீட்டில் இருக்கும் நபர்களையோ அல்லது உற்றார் உறவினர் நண்பர்கள் போன்றோரையோ சாப்பிட அமரும்போது நிம்மதியாக சாப்பிட விடாமல் பகையை பற்றி பேசி துரத்தி அடிப்பவர்கள் இந்த தோஷத்திற்கு ஆளாவார்கள் ஏழைகள் பசி என்று வாடிய முகத்துடன் பிச்சை கேட்டு வந்தால் இல்லை என்று கூறி அனுப்புவது மிக பெரிய பாவ செயலாக சாஸ்திரம் கூறுகிறது உங்களிடம் என்ன இருக்கிறதோ என்ன முடியுமோ அதை உடனே அவர்களுக்கு செய்து கொடுப்பது புண்ணியத்தை சேர்க்கும் நமக்கு கீழே வேலை பார்ப்பவர்களை பசிக்க விட்டு வேலை வாங்குவது பாவச்செயல் அவர்கள் நமக்காக உழைப்பவர்கள் அவர்களின் வயிறு எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் காயவிட்டு வேலை வாங்கினால் அன்னதோஷம்தான் ஏற்படும் உணவை அதிகமாக குப்பையில் கொட்டுபவர்கள் கர்ப்பிணி பெண்களை பசியுடன் காக்க வைத்து சாப்பிடுபவர்கள் பசியுடன் இருக்கும் சிறு பிள்ளைகள் முன் நீங்கள் மட்டும் சாப்பிடுவது உணவை பகிர்ந்து கொள்ளாமல் நீங்கள் மட்டும் சாப்பிடுவது அன்னபூரணியை அவமதிப்பது சாப்பிடும் சாப்பாட்டை சதா குறை சொல்வது போன்ற காரியங்களை செய்தால் உங்களுக்கு நிச்சயம் அந்த தோஷம் ஏற்படும் என்று ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறது சாஸ்திரம் அப்படி பார்த்தால் நம் எல்லோருக்குமே இந்த தோஷம் இருக்கலாம் இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ இது போன்ற தவறுகள் செய்திருந்தால் அதற்கு உரிய பரிகாரம் செய்து விமோசனத்தை பெறுங்கள் வெள்ளிக்கிழமையில் அன்னபூரணி படம் வைத்து வெள்ளை நிற பூக்கள் சாற்றி பால் சுத்த அன்னம் நைவேத்தியம் படைத்து வழிபட்டு வாருங்கள் அனாதை குழந்தைகள் மாற்றுத் திறனாளிகள் வயதானவர்கள் போன்றவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்யுங்கள் இப்படிச் செய்வதால் எப்பொழுதும் சாப்பிடும் பொழுது மன நிம்மதி இருக்கும் வறுமை இல்லாமல் வாழ்வாங்கு வாழுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்